எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ இதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம சேனலில் ரொயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஆட்ஸ் வாட்சிங் ஜாப் பற்றின வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இதனுடைய என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான வீடியோ ரொயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் லைவாக ஒர்க் பண்ணி காட்ட போகிறோம். டெய்லி ஒர்க் இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஜாப். இது நீங்கள் இந்த ஜாப் நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு டெய்லி இன்கம் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைவாக ஒர்க் பண்ணி ஷோ பண்ணுறோம். தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது டெலிகிராம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். லைவாக உங்களுக்கு ஜாப் எப்படி பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் பண்ணுறேன். கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ரொயலோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த த்ரீ லைனை டச் பண்ணி லாகின் டு ஆப் கொடுத்தாலும் உங்களால் லாகின் பண்ண முடியும். லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிற டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சைன் கொடுத்துக்கோங்க. சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய டீட்டெயில் கொடுத்துட்டு சைன் மீ இன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அல்லது ரொயலோ மார்க்கெட்டிங் மேனேஜர் அவங்களுடைய டேரக்டர் ஏதாவது மெசேஜ் இருந்தால் அந்த மெசேஜ் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு சம் கேட்டிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு டூ டிஜிட் நம்பர் ஆட் பண்ண சொல்லி. அதுக்கான ஆன்சரை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கரெக்டான பட்சத்தில் உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் தான். இங்கே லைவாகவே இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி ஒர்க் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லைவாக ப்ளே பண்ணுறேன். வணக்கம் நண்பா. கடவுளில் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் சமமான திறமைகளோடும் ஆளுமைகளோடுமே உருவாக்குகின்றார். அவர்கள் வாழ்வில் முன்னேற சமமான வாய்ப்புகளையே வழங்குகின்றார். இருப்பினும் இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் சமமான வெற்றியை அடைவதில்லை. அது ஏன் என என்றாவது சிந்தித்ததுண்டா? இங்கிருக்கும் மனிதர்களது மனதில் தன் வாழ்க்கை குறித்த விதவிதமான கனவுகள் இருக்கும். என் எதிர்காலம் இவ்வாறுதான் அமைய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும், இயக்கம் இருக்கும். அதில் பலர் தங்களது கனவுகளுக்காக உழைக்கவும் தயாராக இருப்பார்கள். அதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனால் அத்திட்டங்கள் பெரும்பாலும் வெறும் திட்டங்களாக மட்டுமே இருக்கும். அவற்றை அவர்கள் செயல்படுத்த நினைக்கும் காலமெல்லாம் அவர்களினுள் குடிக்கொண்டிருக்கும் பயமும் பதற்றமும் சோம்பேறித்தனமும் அவர்கள் முன்னே தோன்றி அம்முயற்சியை செய்வதிலிருந்து அவர்களை தடுக்கின்றது. அதை முடிந்தவரை விற்போடுகின்றது. நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தினுள் செய்து முடிக்கும் ஆளுமையை உன்னிடம் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு உன் முன்னேற்றத்தை இவ்வுலகில் உள்ள எந்த சக்தியாலும் தடுத்துவிட முடியாத அளவிற்கு ஒரு உறுதியான மனம் கொண்டவனாக நீ மாறுவாயாக இருந்தால் நிச்சயம் நீ வாழ்க்கை உனக்கு கெட்டதை தரும் பொக்கிஷமாகவே இருக்கும். இதில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் மிக இலகுவாக நடந்துவரும். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு மனிதனாக மாறுவது மட்டுமே. எனவே அதற்கான பயணத்தை இப்போதே தொடங்கு. ஸோ வீடியோ பிளே ஆகி முடிச்சிருச்சு. முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேப்சா ஒன்று வரும். இதில் கொடுத்துருக்க சம்முக்கு ஆன்சர் நீங்கள் போட்டால் போதும். ஸோ 6+3 9 கீழே வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். அந்த செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால வீடியோ மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் ரெகுலராக ப்ளே ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சம் கரெக்டாக கொடுத்த உடனே உங்களுக்கு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த ஒரு ஆன்சர்ஸ் கரெக்டாக கேட்கும். அடுத்து ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு திரும்ப ஃபார்வர்ட் ஆகும். இங்கே தான் உங்களுக்கான ஆட்ஸ் ஷோ ஆகும். கீழே உங்களுக்கு ஆட்ஸ் இருக்கும். வியூன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க் கிரே கலரில் மாறும். இப்போ வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த பட்டன் ஹைலைட் ஆகி காட்டும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே ஏர்ன்டு டுடேயில் பாருங்கள் 12 ரூபீஸ் ஆட் ஆகிருக்கு. இதிலிருந்து 10% இயர்லி போனஸுக்கும் 10% டூர் போனஸுக்கும் கிரெடிட் ஆனது போக மீதி டெய்லி சேலரியில் ஆட் ஆகும். இப்போ அடுத்த ஆட் வந்திருக்கு. இப்போ திரும்ப வியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திரும்பவும் அமௌண்ட் ஆட் ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்ன்டு டுடேயில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. அடுத்தது ஃப்ளோய் அடுத்த ஒரு ஆட் வந்திருக்கு. இப்போ வியூ கிளிக் பண்ணுங்கள். உடனடியாக வியூ கிளிக் பண்ண முடியாது, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டார்க் கலரில் மாறும் அந்த வியூ பட்டன். அப்போ மட்டும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அமௌண்ட் உடனே கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ 34 ரூபீஸ் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப அமௌண்ட் ஆட் ஆகிட்ருக்கு. அடுத்த ஆடு இப்போ அடுத்த ஆட் வந்துச்சு. இப்போ பாருங்கள் வியூ பட்டன் லைட் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ டார்க் ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணுங்கள். உடனே வரலன்னு சொல்லி பயந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டார்க்காக மாறும், நீங்கள் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய டெய்லி லிமிட் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ். ஆண்டு டுடேயில் 60 ரூபீஸ் எனக்கு ஆட் ஆகிடுச்சு. டெய்லி சேலரியில் 48 ரூபீஸ், இயர்லி போனஸில் 6 ரூபீஸ், டூர் போனஸில் 6 ரூபீஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஆடு வந்திருக்கு. இப்போ கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
டுடே லிமிட் ஓவர். என்னுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா டெய்லி 60 ருபீஸ் தான். ஸோ என்னுடைய லிமிட் க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய ஒர்க்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, என்னுடைய அமௌண்ட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து 3 லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேஷ்போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தான் ஷோ ஆகும். என்ன பிளான் இருக்கீங்க, எவ்வளோ டெய்லி எலிஜிபிள் அமௌண்ட், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் இன்கம் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தான் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி லைவாகவே ரொயாலோ ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ டெய்லி ஒரு இன்கம், நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதை எப்படி செய்யணும்னு தெரியாது, அல்லது செய்ய முடிஞ்சும் செய்ய விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மோட்டிவேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் நம்ம சேனலில் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றின வீடியோஸ் நம்ம வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளோ டைம் பாஸ் பண்ணுற நேரத்தில் அந்த டைமை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சாதிக்க துடிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.